அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை லஞ்சி டாட் காம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் ப்ரெக்னண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்பகங்களில் என்ன மாதிரியான அறிகுறி தெரியும், என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் நான் வந்து பீரியட் தள்ளி போயிருக்கு, இல்லை ஓவலேஷன் முடிஞ்சிருக்கு, எனக்கு வந்து பிரெஸ்டில் வந்து வீக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது, புண்ணு இருக்கிற மாதிரி இருக்குது, அதே போல் மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது, இது எல்லாமே நான் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸாக எடுத்துக்கிட்டோமா சிஸ்டர் அப்படின்ட்டு கேட்டுட்ருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய பாடி பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோன் சேஞ்சஸ் நிறைய நடக்கும். உங்களுடைய பாடி வந்து உங்களுடைய பிரெஸ்ட் வந்து நீங்கள் பேபிக்கு வந்து பால் கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது ஈஸ்ட்ரஜான், ப்ரஜெஸ்ட்ரான், ப்ரொலாக்டின் அந்த ஹார்மோனுடைய அளவுகள் வந்து அதிகரிக்கிறதுனால உங்களுடைய மார்பகங்களில் நிறைய அறிகுறிகள் தெரியும், நிறைய சேஞ்சஸ் தெரியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் சம்டைம்ஸ் வந்து ஓவலேஷன் முடிஞ்சதையுமே உங்களுடைய பிரெஸ்ட் வந்து பெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும். பீரியட்ஸ் தள்ளி போயிருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து பிரெஸ்ட் பெயின் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய பிரெஸ்ட் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ப்ரெஜிஸ்டன் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் சேஞ்சஸ், அந்த ஹார்மோனுடைய அளவுகள் வந்து அதிகரிக்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி நமக்கு கனமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதே போல் ஒரு சிலருக்கு வந்து இச்சிங் இருக்கும், அந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி இச்சிங் இருக்கும். இது எல்லாமே வந்து நம்மளுடைய பாடி வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மார்பகங்களை ரெடி பண்ணுறது தான் ரீசன். ஸோ வந்து இதை வந்து பயப்படணும் அப்படிங்கிறது கிடையாது. ரீசன் சிம்டம்ஸ் இருக்கும், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஷியராக வந்து உங்களுடைய மார்பகங்களில் சிம்டம்ஸ் தெரியும். அது இதுதான், அரிப்பு இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து வெயிட்டாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து உங்களுடைய நிப்பிள்ஸில் வந்து உணர்வுத்திறன் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மூணு சிம்டம்ஸுமே மெயினாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. முதல் மூன்று மாதங்களில் வந்து உங்களுக்கு வந்து புண்ணு ஏற்படுறதுக்கு, உங்களுக்கு இச்சிங் இருக்கிறதுனால அந்த ஏரியாவில் நம்ம கை வச்சு சொறியும் போது உங்களுக்கு வந்து புண்ணாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு எல்லாருக்குமே வந்து உங்களுடைய நிப்பிள்ஸு அதை சுற்றி இருக்கிற ஏரியாலாம் வந்து விரிவடையும். அந்த மாதிரி விரிவடையும் பொழுது இச்சிங் வரும். அந்த இச்சிங் ஏற்படுறப்ப வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெச் மார்க்கெலாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுவும் வந்து ஒரு வகையான மார்பக மாற்றங்கள் தான் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் இப்போ 2 மந்த் 3 மந்த் ஆயிடுச்சு ப்ரெக்னென்ட் ஆகி அப்படின்னா உங்களுடைய நிப்பிள்ஸ்லேருந்து கொலஸ்ட்ரம் அப்படிங்கிற மஞ்சள் நிறத்தில் ஒரு மாதிரியான லிக்யூடு வந்து வெளியேறும். இது பார்த்திங்க அப்படின்னா ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இரத்த நாளங்கள்லாம் வேகமாக வளர்ந்து அதோடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறதுனால இந்த மாதிரி எப்போயாச்சும் வந்து நம்மளுடைய நிப்பிள்ஸ்லேருந்து மஞ்சள் கலர் திரவம் வந்து வெளியேறும். அது பயப்படணும் அப்படிங்கிறது கிடையாது, இது நார்மல் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இரத்த ஓட்டம் வந்து நம்மளுடைய பாடி ஃபுல்லாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம நிப்பிள்ஸில், செஸ்டில், எல்லா இடத்துலையுமே வந்து இரத்த ஓட்டம் வந்து அதிகரித்து தான் காணப்படும். பேசிக்காக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் இது தான். மார்பகம் வந்து நமக்கு வீங்கி இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நிப்பிள்ஸில் வந்து அரிப்பு ஏற்படும், அதை சுற்றி இருக்கிற ஏரியாவில் ஸ்ட்ரெச் மார்க் வரும், மூச்சு வர்றதுக்கு ஒரு சில டைம் வந்து சிரமமாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகும், அரிப்பு இருக்கும், சில டைம் வந்து புண்ணு மாதிரி இருக்கும். இது எல்லா சிம்டம்ஸுமே ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா, பீரியட்ஸ் தள்ளி போனதுக்கப்புறமா இந்த மாதிரியான சிம்டம் வர்றது வந்து ஆஸ் யூஷுவல் தான், பயப்படணும் அப்படிங்கிறது கிடையாது. இதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி அடுத்த 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் அப்படி ஆகுது, உங்களுக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் போடக்கூடிய உள்ளடைகள் வந்து நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது, அதையெல்லாம் அது எது ஸ்பெசிஃபிக்காக எது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்த்து வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம டெலிவரி வரைக்குமே இந்த மாதிரியான சின்ன சின்ன வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய பேபிக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செஸ்ட் வந்து மாறிட்டு வர்றதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ பயப்படணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்சி கிட் வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம். ஓவலேஷன் முடிஞ்சு ஒரு 6 லிருந்து 12 நாட்களுக்கு பிறகு இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம mylanji.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.